இன்னைக்கு கேரளால வந்து செகண்ட் டே இருக்கும். சோ இன்னைக்கு என்ன vlog வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில விஷயங்களை வந்து அட்டாச் பண்ணிக்கி, இதெல்லாம் மார்னிங் நடந்தது. இன்றைக்கி கேரளாவில் வந்துட்டு சண்டே, இன்றைக்கி சண்டே அன்றைக்கி எடுத்த வ்ளாக் தான். சாட்டர்டே வந்தோம், சாட்டர்டே ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் முடிஞ்சு அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தை பொண்ணு அத்தை பொண்ணுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப இது பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மகான்னு சொல்கிறேன், மகாலட்சுமி அவள் பேர். ஸோ வந்து வீட்டில் வந்து இந்த சாரி வந்து ஃபோல்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கா. பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் வந்துட்டு சேனல், யூடியூப் சேனல் வந்து மகாஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்கா. ஸோ அவளுடைய சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட ரொம்ப குட்டி பொண்ணு தான், ஸோ அதனால தான் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அவங்க மகா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுங்க. இதெல்லாமே வீடெல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வீடுமே அந்த டெம்பிள் மனசில் வச்சு கட்டியிருக்க மாதிரி, ஐயப்பன் கோவில் இருக்கு இல்லையா, அதை வந்து மனசில் வச்சு கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னொரு சின்ன சூஷ்மம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி கட்டும்போது மேலே வந்து அந்த சீலிங்லாம் ஊறி போகாது ரொம்ப சீக்கிரம். அதுக்காக இந்த கிளைமேட் எனிடைம் மழை வர கிளைமேட் தானே. சரி ஓகே, வீட்டுக்குள்ளே அப்படியே பார்க்கலாம். இதுதான் அவங்க வீடு. உள்ளே வந்துட்டு குழந்தை பிறந்து நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுனால ஜஸ்ட் எல்லாம் அப்படி அப்படியே போட்ட பார்க்கல இருக்குது. நான் வந்து ஏதோ லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, இப்போ சமையல் கட்டுக்குள்ளே வரலாம், கிச்சனுக்குள்ளே வரலாம் நம்மளோட செக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. இங்கே கூட இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு சமைச்சிட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, மகாவுடைய மாமியார் வந்து கூட இருந்து எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. என்னோடய அத்தை, மகாவோட அம்மா வந்து கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இங்கே வந்து மகாவுக்கான சமையல் வேலைகள் அதெல்லாமே கூட இருந்து மகாவுக்கு ஃபுல் ஹெல்ப் வந்து சப்போர்ட் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மகாவோட அத்தை வந்து இங்கே கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் அதெல்லாமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் கண்டினியூஸாக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரெஸ்டீஜில் வந்து இந்த அடுப்பு, இது வந்து நிஜமாக நான் யூஸ் பண்ணது வரைக்கும் எனக்கு தெரியல, நான் வந்து யூஸ் பண்ணதில்ல அதனால் எனக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் தெரியல. பட் அடுப்பு வந்து பார்க்கும்போதும் சரி, வெயிட்டும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ண மகா கிட்ட தான் கேட்கணும் எப்படி இருக்குது அடுப்பு அப்படின்னு சொல்லி. நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். அடுப்பு வந்து ஓகேவா, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் கேட்டுவிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து வேர்ல்ஃபுல்லில் வந்து பிளாக் கலர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டு வந்து கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. அவங்க கவுண்டர் டாப்புக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வந்துடுது. சைடில் வந்து ஒரு சின்னதாக வெசல் அடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் செட் பண்ணி அடுக்கி வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமாக எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன், அதிகமாக எனக்கு தேவை இருக்காது நீ அப்படின்னு சொல்லியிருந்தா பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து அப்படியே கிச்சன் விட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்டோர் ரூம் மாதிரி, அந்த சைட்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. கிச்சன் பக்கத்தில் கவுண்டர் டாப்பில் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அஜய் சொன்னல, மகாவுடைய பையன் அஜய், அவன் வந்து என்ன பண்ணான்னா புளிக்காயின்னு சொல்லி கீழே போய் பறிச்சுட்டு வந்து கொடுத்தான். வாயில் வச்சு பார்த்தா பயங்கரமான புளிப்பு. இந்த நெல்லிக்காய் வந்து சின்ன நெல்லிக்காய் ஓவராக புளிச்சா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நீங்கள் யாரும் கேரளாலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து மகாவோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டதுக்கு இது வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்து வேக வச்சு அதோடய தண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகாவோட அத்தை வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சமைக்கிறீங்க? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு வேற வேற என்ன? சிக்கன் சிசி பை. அப்புறம் அப்புறம் மீன் வறுவல். ஓகே, என்ன பரிமாறிக்க போறீங்க? இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? இதுலயா மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, பட்டை கிராம்பு, இதெல்லாம் வந்து வதக்கி இருக்கீங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி, தக்காளி எண்ணெயில போட்டு வதக்கி, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு, தக்காளியும் போட்டிருக்கீங்களா? தக்காளி தனியா எடுத்து வச்சிருக்கீங்க. தக்காளியும் போட்டு வதக்கறதுதான். சரி சரி, வதக்கி எல்லாம் அரைச்சு ஊத்தணும். சரி பெரியம்மா, இந்த இதில் என்ன வச்சுருக்கீங்க? அடுத்து மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டு வேகுது. சரி, மிளகாய் தூள், மல்லித்தூள், சிக்கன் மட்டும் போட்டு வெந்துட்டுருக்கு. கழனி தண்ணி ஊற்றிருக்கீங்களா? கழனி தண்ணியா? கழனி தண்ணி, அரிசி கழுவின தண்ணி. இது சாதம். ஓகே, இவங்களுடைய சமையல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்க்கு எப்போவுமே வந்து கழனி தண்ணி, அரிசி கழுவின தண்ணி சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாம் ஊற்றி அந்த குழம்பு பார்த்து.
வெங்காயம், சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாத்தையும் வதக்கியிருக்காங்க. ஸோ அது கூட பட்டை கிராம்பு எதுவுமே சேர்த்து வதக்கியிருக்காங்க. தக்காளி வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு, தக்காளி வந்து அரைக்கல, பட் அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்தது மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க செஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வெளியில் போய் பார்த்துட்டு இருந்தாலும், கிச்சன்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா அவுட்டர் ஏரியா அப்படி தான் இருக்குது. சிக்கன் சில்லி, சிக்கன் 65 போகிறதுக்காக தனியாக அதை எடுத்து வச்சுருக்காங்க சிக்கன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் தான் வந்து இந்த சைட் கிரைண்டர் வச்சு யூஸ் பண்ணுறான். ஸோ இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான் மகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிஜி எல்ஜியில் இருக்குது, ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து இந்த வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுறாங்க, சாம்சங். இதுவுமே வந்து டைமண்ட் ட்ரம் அப்படின்னு போட்ட ஒரு வாஷிங் மிஷின், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், நீ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா, கேட்டிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப நாளாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து இந்த ஊர் பாறை மீன் அது. இங்கெல்லாம் வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க, நம்மளாக தான் வாங்கி க்ளீன் பண்ணிக்கணும். இங்கே ஹஸ்பண்டும் மகா வீட்டுக்கார், என்னோட ஹஸ்பண்டும் மகாவோட ஹஸ்பண்டும் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க, கூப்பிடலாம். ஆ ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். அவரே காட்டு சார், எங்கே நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஜாதி, இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஜாதிக்காய் மரம். இந்த மரத்தில் உள்ள கொழுந்து வந்து நம்ம வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம், இல்லை சும்மா இருக்கும்போதே பிச்சு சாப்பிட்டோன்னா அல்சர் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். சமையல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சது எல்லாத்தையுமே வந்து வேறு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த குழம்பு கூட சேர்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு வரல. தேங்காய் போடணும் குழம்புக்கு, பெரியமா. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, கேரளாவில் வந்து என் பாட்டா சீசன், கேரளாவில் வந்து உங்களை எடுக்கணும்னு இருந்திருக்கு. இங்கே வந்து மகாவோட ஹஸ்பண்ட் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்க, வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம். இங்கே தேங்காய் வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நம்ம வந்து தேங்காவோட பின்னாடி இந்த குடிமீன் சொல்லுவோம்ல, நார் இல்லை அதோட தானே இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அப்படியே பால் மாதிரி தான் விற்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப நாளைக்கும் கெட்டலாம் போகாது இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிலோ கணக்கில் தான் எல்லாமே கொடுக்குறாங்க தேங்காய் எல்லாமே. நம்ம வந்து தேங்காய் பீஸ் கணக்கில் வாங்குவோம்ல நம்ம தமிழ்நாட்டிலலாம், அங்கே வந்து கிலோ கணக்கில். குழம்பு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டாங்க, தேங்காயையும் சேர்த்துட்டாங்க. நல்ல குழம்பு வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு, டேஸ்ட்டு செம்மையாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம வைக்கிற மெத்தட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகியாச்சு, மற்ற இதெல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாமல் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம். நான்வெஜ் சாப்பிட்டா கோயிலுக்கு போக முடியாதுன்றனால கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் ஒரு பக்கம். ஒரு பக்கம் ஹஸ்பண்டை கிளம்ப சொல்லிவிட்டு நானும் கிளம்பிகிட்ருக்கேன். மகாவோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு செஃப்பு. ஸோ சூப்பராக சமையல்லேருந்து எல்லாமே அவங்க நல்லா பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஜாப்மே வந்து செஃப்பாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு சமையலில் ரொம்பவே சூப்பராக டேலண்டடாக சமைப்பாங்களாம் மகா சொல்லியிருக்கா அடிக்கடி. பட் வீட்டில் வந்து ரேர், எப்போவாது ஒருக்க சமைக்கிறது. ஸோ வெளியில் செஃப் அப்படின்றனால அவங்களுடைய இது எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா மகா சொல்லியிருக்கா. ஓகேவா,
ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம கோயிலுக்கெலாம் கிளம்பி போகிற வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி மீன் வந்து க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. இங்கே ஒரு பூனை இருந்துச்சு, இந்த பூனை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காமா. இங்கே வந்து இவங்க வந்து சாப்பாடு தினைக்கும் இதுக்கு வச்சு இதை வந்து பார்த்துக்குறாங்க. ரொம்ப வந்து க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னு அப்படி எடுத்தேன். பாருங்கள், மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மேலே வந்து செதில் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, மேலே ஒரு மாதிரி நிற நிறன்னு இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து நிறைய பேர் நம்ம கடையிலேயே பார்த்துருப்போம். பட் இங்கெல்லாம் வந்து வீட்டு வீட்டுக்கு அவங்களே தான் கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வீட்டிலே வந்து க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குன்றனால பாதியிலே வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு கிளம்பி கோயிலுக்கு ரெடியாக போயிட்டோம். ஓகே, இப்போ கிளம்பிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இவங்க சமைச்சி வச்சுருக்கு மீன் சிக்கன், அதுக்கப்புறம் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ போயிட்டு கோயிலுக்கு கிளம்பி போகலாம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து மீன் வந்து க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்கள் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன மியூசிக் கூட அப்படி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இனி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.